முதல் கேப்டன்சியிலேயே உலக சாதனை படைத்த ரோஹித் சர்மா, இரண்டே போட்டி இரண்டே பேட்ஸ்மேன், தொடரை வென்று சாதனை மேல் சாதனை படைத்த இந்திய அணி, அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்று இரண்டாவது T20 போட்டியில் களமிறங்கியது இந்திய அணி. இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டாலே இந்த தொடரை கைப்பற்றிவிடும். ஏனென்றால் 3 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே ஒரு போட்டியில் வென்றுள்ளதால் இந்த இரண்டாவது போட்டியிலும் வென்றால் தொடரை கைப்பற்றிவிடும். அந்த முனைப்பில்தான் இன்றைய போட்டி தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தான் தேர்வு செய்தது. இதனால் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி முதல் ஓவரிலேயே 14 ரன்கள் எடுத்து பயமுறுத்தியது. அதுவும் அந்த ஓவரில் மார்டின் குப்தியலின் கேட்ச் ஒன்றை KL ராகுல் தவறவிட்டிருந்தார். இதனால் இந்த தவறு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துமா என்று நினைத்த போது 31 ரன்கள் எடுத்து மார்டின் குப்தியல் அவுட்டாக அதன் பிறகு வந்த நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் எவரும் பெரிதாக சொல்லும் அளவில் விளையாடவில்லை. அதிலும் இந்த போட்டி நடக்கும் நம்ம தல தோனியின் ஊரான ராஞ்சியில் இன்றைய தினம் பனிப்பொழிவு அதிக அளவில் இருந்தது. இதனால் இந்திய பவுலர்கள் பந்து வீசும்போது ஈரத்தன்மையால் கைகள் வலிக்கியபடியே அடிக்கடி நோபால்களும் சென்றது. ஆனாலும் கூட ஒரு வழியாக சமாளித்து 153 ரன்களில் நியூசிலாந்து அணியை சுருட்டியது இந்திய அணி. பின்னர் 154 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் KL ராகுலும் ரோஹித் சர்மாவும் மட்டுமே நின்று செம்மத்தனமான அதிரடியை காட்டி ஒரு பக்கம் KL ராகுல் சிக்ஸர் மலையை பொழிய விட மற்றொரு பக்கம் ரோஹித் சர்மா சிக்ஸர்கள் மலையை பொழிய விட என நியூசிலாந்து அணியை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்தனர். வழக்கமாக பவர் பிளேயில் விக்கெட்டே விழவில்லை என்றால் அந்த போட்டியில் இந்திய அணி எளிதாகவே வெற்றி பெற்றுவிடும். ஆகையால் அதே போல பவர் பிளேயில் விக்கெட்டே விழாததால்தான் இந்திய அணியின் வெற்றி 6வது ஓவரிலேயே உறுதியானது. பின்னர் நியூசிலாந்து அணி எவ்வளவோ போராடியும் வெற்றியை நெருங்கக்கூட முடியவில்லை. அந்தளவுக்கு ரோஹித்தும் KL ராகுலும் நின்று மொத்த போட்டியையும் முழுங்கிவிட்டனர் என்றே சொல்லலாம். மேலும் இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணி இந்த T20 தொடரை கைப்பற்றி விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியின் இடையே ரசிகர் ஒருவர் மைதானத்துக்குள் ஓடி வந்து ரோஹித் சர்மா காலில் விழுந்தது, அதே போல எதிரணி வீரர் மிச்சல் சான்னரை அழைத்து ராகுல் டிராவிட் பாராட்டியது போன்ற சுவாரஸ்ய சம்பவங்களும் நடைபெற்றது. சரி, நீங்க சொல்லுங்க, T20 கேப்டன்சியில் முழு கேப்டனாக பதவியேற்ற முதல் தொடரையே கைப்பற்றி சாதனை வெற்றியை படைத்த ரோஹித் சர்மாவின் இந்த கேப்டன்சி வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.